friends, welcome to our channel Anbesivam cooking and vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு காரசாரமா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாட்டுக்கோழி குழம்பு பண்ண என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 4 தக்காளி, ஒரு 4 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய். அப்புறம் நாட்டுக்கோழி வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு சுட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் தயிர், இஞ்சி பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வைக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் வச்சுக்கலாம். நீங்கள் கடாயில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். கொஞ்சம் வேக லேட் ஆகும் நாட்டுக்கோழி. நம்ம குக்கரில் வச்சோனாக்கா ஒரு 3 விசில் 4 விசில் விட்டோன்னா நல்லா வெந்துடும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை வகை எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவியாக வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சில பேர் தண்ணியாக வைப்பீங்க, அது ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தா அதுக்கெலாம் வந்து தண்ணியாக வச்சு கொடுப்பாங்க, மிளகு ஜீரகம் போட்டு. நான் கொஞ்சம் வந்து இப்போ கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை வாசனை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை நல்லா சேர்த்து நல்லா மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் வச்சு செஞ்சுட்டேன், நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நல்லா தாராளமாக வச்சு செய்யுங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும்ல, அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் வேணும்னா, காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கறியில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும்ல.
இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. நல்லா விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா, ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா நான் எடுத்து பார்த்தா இங்கே பாருங்கள் சிக்கன் குழம்பு எவ்வளோ, நாட்டுக்கோழி குழம்பு எவ்வளோ டேஸ்டியாக ரெடியாக இருக்குன்னு பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது ரியல் கலரே இதான், நான் வேறு எந்த கலருமே சேர்க்கலை. எடிட் பண்ணும்போதும் வேறு எந்த கலரும் சேர்க்கலை. அவ்வளோதான். இப்போ சுட சுட சாப்பாட்டில் நம்ம இப்போ நாட்டுக்கோழி குழம்பை சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.